ஏகே 64 படத்துல மகு திருமணி லைகா கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியுமே ஆகிடுச்சு. ஆனா இந்த படம் குறித்த அதிகாரப்பூர்வ தகவலை இன்னும் லைகா அறிவிக்காமல் இருக்காங்க. இதற்கு ஒரு வகையில அதிர்ஷாதான் காரணம் அப்படின்ற தகவலுமே வெளியாச்சு. ஒவ்வொரு நாளுமே இன்று நாளை அப்படின்னு இழுத்தடித்து கொண்டே இருக்காங்களாம். சோ அது மட்டும் இல்லாம ஏகே 62 படத்திற்காக அதிர்ஷா நிறைய கண்டிஷன் எல்லாம் போட்டிருக்காராம். இது சமாளிக்க முடியுமா அப்படின்ற குழப்பத்துல மகு திருமணியுமே இருக்காராம். இந்த நடையில லைகா தமிழ் சினிமாவில நிறைய படங்களை தயாரிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணத்துல செயல்பட்டுட்டும் இருக்காங்க. காரணம், பொன்னியின் செல்வன் படம் நல்ல லாபத்தை கொடுத்த நிலையில் பெரிய நடிகர்களுடைய கால் ஷீட் எல்லாம் லைகா வாங்கி கொண்டே இருக்காங்களாம். தமிழ் சினிமாவில டாப் நடிகர்களுடைய படங்கள் நல்ல வசூல் செய்யும் அப்படின்றதுனால இவ்வாறு செயல்பட்டும் இருக்காங்க. இப்போது அதிர்ஷாவுடைய ஏகே 62 படத்துல ஓவர் பர்ஃபெக்ஷன் பார்த்து வருவதால லைகா வேறு முடிவையும் எடுத்திருக்காங்களாம். சோ அதாவது அதிர்ஷா படத்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம், அதற்குள்ள சூப்பர் ஸ்டார் படத்தை முடித்து விடலாம் அப்படின்ற திட்டத்துல லைகாவும் இருக்காங்களாம். ஜெய்பீம் படத்தின் மூலம் ரசலுடைய கவனம் பெற்ற தாசே ஞானவேல் சூப்பர் ஸ்டார் படத்தை இயக்கவும் இருக்காரு. இப்போது இவர் ரஜினிக்கான கதையை தயார் செய்து கொண்டு இருக்காராம். இந்த படத்தை லைகா ப்ரொடக்ஷன் தான் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறாங்க. மேலும் ஏகே 62 படத்திற்கு முன்னாடியே ரஜினி சார் படத்துடைய அறிவிப்பு வெளியாகவும் இருக்கா. காரணம், ஜெயிலர் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு. ஆகையால் அடுத்ததாக ரஜினி சார் ஞானவேல் படத்துல உடனடியாக நடிக்க இருக்காராம். இதனால அதிர்ஷாவுடைய படம் தள்ளி போக வாய்ப்புமே இருக்கு. விஜய் சாருடைய லியோ படத்திற்கு போட்டியாக ஏகே 62 படம் வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில அதிர்ஷா தற்போது இந்த படம் தள்ளி போவது அவருடைய ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற அதிர்ஷாவை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சு நம்மளுடைய சினிமா கோட்டா அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.